வணக்கம் பெற்றோர்களே இன்றைக்கி இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த குறுங்காணலில் பேச போகிறோம் நிறையா குழந்தைகள் ராத்திரி நேரங்களில் தூங்கும்போது விதம் விதமான சத்தங்கள் அந்த குழந்தைகள் மூக்கில் வாயிலிருந்து வரும் சில குழந்தைகள் மூக்கு அடைச்சி கொர்ரு கொர் கொருன்னு சத்தம் இருக்கும் இதை நிறையா பேர் சளி நெஞ்சு சளி அப்படின்னு நினைப்போம் சில குழந்தைகளுக்கு தொண்டையின் பின்பகுதியில் இருக்கக்கூடிய டான்சில் மூக்கின் துவாரத்தினுடைய பின்னாடி செல்லக்கூடிய பகுதியில் தொண்டையின் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அடிநாய் இதில் நோய் தொற்று ஏற்பட்டு அதுல வீக்கம் வர்றதுனால காற்று செல்லும் வழியில் தடை ஏற்பட்டு மறுபடியும் கொர கொரோன்னு சத்தம் கொரட்டை இருக்கலாம் இது சிலருக்கு பயத்தை ஏற்படுத்தும் சில குழந்தைகளுக்கு தொண்டையில் நோய்த்தொற்று தொற்று ஏற்பட்டிருக்கும் போது குரல்வளை பகுதியிலும் அதை சுற்றியுள்ள பகுதியிலும் நோய் தொற்றினால குரல்வளை இறுகி காற்று உள்ளே செல்லும்போது ஒரு வகையான சத்தம் ஏற்படும் இதற்கு ஸ்டைடர் அப்படின்னு சொல்லுவோம் இது பயமுறுத்தும் இது பிரச்சனையானது இது வரலாம் சில குழந்தைகளுக்கு மூச்சு குழாயினுடைய சுருக்கம் ஏற்படுவதன் காரணமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது இலப்பு மாதிரி ஒரு சத்தம் விசில் சத்தம் மாதிரி வீசிங் அப்படின்னு சொல்லுவோம் இது ஏற்படும் வெகு அபூர்வமாக குழந்தைகளுக்கு நிமோனியா என்று சொல்லக்கூடிய நுரையீரலில் நோய் தொற்று ஏற்படும்போது முக்கிறது முணகிறது அதிக காய்ச்சல் ஆகியவை இருக்கும் இவைகளை பற்றியும் இவைகளுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி பார்ப்போம் முதல்ல இந்த மூக்கில் ஏற்படக்கூடிய அடைப்பு மூக்கில் மூச்சு உள்ளே இழுக்கும்போது காற்று அடைப்பட்ட துவாரத்தின் வழியாக உள்ள செல்லும்போது மூச்சு உள்ளே இழுப்பதற்கு தடை ஏற்படும் மூச்சு விடத்துக்கு தடை ஏற்படுறதுனால இந்த குழந்தைகள் வந்து சுவாசிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க சின்ன குழந்தைகளாக இருக்கும்போது பால் குடிக்கிறதுக்கும் இரவு தூங்குவதற்கும் முதல் மூணு மாதம் மூக்கு வழியாக மட்டும்தான் மூச்சு விட தெரியும் வாயை திறந்து மூச்சு விட அந்த குழந்தைகளுக்கு தெரியாது இதை பற்றிய முன்னாடி ஒரு காணொலியில் சொல்லியிருக்கோம் அதை பார்க்கலாம் நீங்கள் அடுத்தது தொண்டை பகுதியின் மேற்பகுதியிலும் மாயினுடைய முடிவில் இருக்கக்கூடிய டான்சில் அப்படிங்கிற நிணநீர் பகுதியினுடைய வீக்கம் இந்த அடிநாய்ட டான்ஸில் இரண்டும் மூச்சு குழாய்களினுடைய ஆரம்ப பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இந்த உறுப்புகள் வடிகட்டிகள் மாதிரி உடலுக்குள்ள காற்றின் வழியாக உள்ள நுழையக்கூடிய கிருமிகளை நம்ம காப்பி கொதிக்க வைக்கும்போது அந்த காப்பித்தூளை வடிகட்டுற வடிகட்டி மாதிரி தொண்டை பகுதியில் இவை வடிகட்ட பார்க்கும் இதில் வந்து நோய் தொற்று கிருமி பட்டவுடன் உடம்பு தனக்கு எதிர்ப்பு சக்தியை உற்பத்தி செய்வதற்கு இவை உபயோகமாக இருக்கின்றன நோய் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு காண்பிக்கும் அடிநாட் டான்சில் பகுதியில் நோய் தொற்று ஏற்படும் போது குழந்தைகளுக்கு கொரட்டை தூங்கும்போது வாயில் நுரை வர்றது ஒரு விதமான சப்தம் சரியான உறக்கம் இல்லாமல் இருப்பது தூக்கத்தில் எழுந்திருக்கிறது இரவு தரியாக தூங்காதனால அடுத்த நாள் காலையில் தூக்கம் பிரச்சனை இருப்பது குழந்தையுடைய வளர்ச்சியில் கோளாறுகள் உடல்நலக் கோளாறுகள் ஆகியவைகள்லாம் ஏற்படலாம் இவைகளை மருத்துவம் மூலம் சரி செய்யலாம் எப்படின்னா சில நேரங்களில் மிக குறைந்த அளவு இருக்கும்போது சில நேரங்களில் இவைகளுக்கு மருந்து மாத்திரைகள் நோய் எதிர்ப்பு கிருமிகள் மருந்து தந்தால் போதும் முடியாத பட்சங்களில் அடிநாய்டு மற்றும் டான்சிலுக்கு மருத்துவ சிகிச்சை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கலாம் மூன்றாவதாக நம்ம சொன்ன தொண்டையில் குரல்வளை பகுதியில் இருக்கக்கூடிய நோய் தொற்று இதில் குரல் வளைங்கிறது நம்மளுக்கு தெரியும் மூச்சுக்காற்று உள்ளே செல்லும் முக்கியமான பகுதி இந்த பகுதியில் மூச்சு காற்று செல்லும் பாதை அடைபட்டால் உடனடியாக உயிருக்கு ஆபத்து ஏற்படும் இது நிறைய வைரஸ் கிருமிகள்னாலும் சில பாக்டீரியா கிருமிகள்னாலும் ஏற்படுது பாக்டீரியா கிருமிகள் ஏற்பக்கூடிய நோய் தொற்று இப்போது தடுப்பு மருந்துகள் பயன்பாடுகளினால் மிக குறைந்து விட்டது அவ்வகையான நோய் தொற்றுகளை பண்பு பார்ப்பது என்பது மிக அரிதாகவே இப்போது இருக்குது ஆனால் வைரஸ் கிருமிகள் நோய்த்தினால் வரக்கூடிய நோய் தொற்றுகளினால் ஏற்படக்கூடிய அந்த குரூப் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது நாய்க்கனைன்னு சொல்லுவாங்க கொள்ளு கொள்ளு கொள்ளுன்னு இரும்பும் அப்போது மூச்சு விட சமயத்தில் சிரமமாகும் சில நேரங்களிலே மூச்சு உள்ளே இழுக்கும்போது லேசான சிரமத்திலிருந்து மூச்சு விட முடியாமல் மூச்சு நிற்கிற வரைக்கும் பிரச்சனைகள் அதிகமாக தோண்டலாம் இவைகளுக்கு மருந்து மாத்திரைகள் ஊசிகள் ஆவி பிடிக்கும் மருந்துகள் என நெப்ளைசர் இருக்குது இவைகளை பயன்படுத்தினால் முழு குணம் ஏற்படும் அடுத்தது மூச்சு குழாயினுடைய சுருக்கம் மூச்சுக்குழாயினுடைய சுருக்கம் அப்படிங்கிறது ஆஸ்துமா இழப்பு எங்கல் தூக்குறது என்ற பல பெயர்களை அழைக்கப்படும் குழந்தைகளுக்கு வரக்கூடிய மூச்சுக்குழாய் சுருக்கம் இந்த மூச்சுக்குழாய் சுருக்கம் ஏற்படுவதற்கு நோய் தொற்று மற்றும் இயற்கையில் இருக்கக்கூடிய பல காரணிகள் குப்பை தூசு புழுதி புகை பெயிண்ட் வாசனை என பல வகையான பொருட்கள் காரணமாக இருக்கலாம் இந்த சூழ்நிலையில் மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடும்போது மூச்சுக்குழாய் சுருக்கத்தின் காரணமாக ஒரு விசில் சத்தம் மாதிரி இருக்கும் இதை ஆஸ்துமா இழைப்பு என்று சொல்லுவார்கள் இவைகளுக்கு நல்ல மருந்துகள் இருக்குது தடுப்பதற்கும் மருந்துகள் இருக்குது மருந்துகளை பயன்படுத்தும் முறையில் பிரச்சனை இருக்கிறது சரியான மருந்துகளை பயன்படுத்துவதில்லை என்பதுதான் எனவே சரியான மருந்துகளை பயன்படுத்தினால் இழைப்பு நோய் இருந்தாலும் கூட பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும் அடுத்தது நுரையீரலில் இருக்கக்கூடிய நோய் தொற்று இதை நுரையீரல் அடர்ச்சி என்று சொல்லுவார்கள் அதாவது நோய் பாதிப்பு இந்த பாதிப்பு ஏற்பட்ட நுரையீரல் பகுதிகளில் நோய் கிருமிகளினால் நுரையீரலினுடைய பகுதிகள் பாதிக்கப்பட்டு படிப்படியாக அவைகள் குலம்படைவதற்கு ஐந்திலிருந்து பத்து நாட்கள் வரை ஆகலாம் இவைகளை தடுப்பதற்கும் தடுப்பு ஊசிகள் மருந்துகள் உள்ளன நோய் வந்தால் சரி செய்வதற்கும் நோய் எதிர்ப்பு மருந்துகள் இருக்கு இவைகளை சரியாக பயன்படுத்தினால் நோயிலிருந்து வெளிப்படலாம் எனவே பெற்றோர்களே கர் என்று சத்தம் வருவதால் நிமோனியாவோ ஆஸ்துமாவோ என்று பயப்பட வேண்டியதில்லை எந்த பகுதியிலிருந்து வித்தியாசமான சத்தம் வருகிறது என்பதனை மருத்துவர் மூலம் அறிந்து கொண்டு அதற்கேற்ற சிகிச்சை முறையினை மேற்கொண்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் இந்த குறுங்கானில் உள்ள செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்